ஹாய், ஹலோ, வெல்கம் டு அனீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்குறப்போது பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் அசீம் செஞ்ச சுவையான நவாப் சிக்கன் கறி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு அரை லிட்டர் தயிர், பசுந்தயிராக இருக்கலாம், இல்லைனா நம்ம கடையில் வாங்க தயிராக இருக்கலாம், பாக்கெட் தயிராக இருக்கலாம். அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி ஒரு அரை கிலோ சிக்கன் கறி எடுத்துக்கிட்டேன். ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், பெப்பர் தூள் ஒரு டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், பட்டை லவங்கம் கிராம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நம்ம சமையல் குக்கிங் ஆயில் எடுத்துக்கிறோம். நம்ம கடைசியாக இறக்கிறப்போ போடக்கூடிய மல்லித்தழை கொஞ்சம் எடுத்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கிறோம். கடாய் சூடான பிறகு முதல்ல நம்ம எடுத்துக்கிட்ட அந்த அரை லிட்டர் தயிரை ஃபஸ்ட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது ஒரு ஈஸியான டிஷ்ஷுங்க. இதுக்கு வெங்காயம், தக்காளி, எந்த ஒரு காய்கறியுமே தேவையில்லை, சிம்பிளாக பண்ணலாம். அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தயிரை நல்லா நீங்கள் கட்டி வராமல் நல்லா கலக்கி விட்டுருங்க. அப்புறமா பட்டை லவங்க கிராம் அதை சேர்த்துக்கிறோம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த சமையல் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இது ஆட் பண்ண ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ண நல்லா இதுக்கு என்ன பண்ணணும்னா கலக்கி விட்டுகிட்டே இருக்கும். ஏன்னா தயிர் வந்து கொஞ்சம் பிடிக்காமல் தீ தீயாக வராமல் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், கலக்கி விட்டுகிட்டே இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன், அந்த பச்சை வாசனை இப்போ கொஞ்சம் லைட்டாக போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு, ஒரு இப்போ நம்ம வச்சுருக்க ஒரு ஒரு மசாலையும் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், பெப்பர் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், இது மஞ்சத்தூள் தவிர மிச்சம் எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் மட்டும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போடும். இது நல்லா என்ன பண்ணணும், அந்த தயிரை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நம்ம என்ன பண்ணணும், நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். நல்லா அது மீது வந்த பிறகு நம்ம சால்ட்டு கொதிக்கி வந்த பிறகு கொஞ்சம் சால்ட்டு நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கணும். இதுபோல் நல்லா கொதிக்க விடணும். அந்த கொதிக்க விடுறப்போ அந்த எண்ணெய் வந்து மேலே இது போல் மேலே பிரிஞ்சு வரணும், அந்த அளவு நல்லா கொதிக்க விடணும். இப்போ என்ன பண்ணணும், அந்த மாரி அந்த எண்ணெய் வந்த பிறகு நம்ம எடுத்துக்க சிக்கனை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கணும். சிக்கனை நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணணும். சிக்கன் நல்லா வேகிற அளவு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் இதை வந்து அப்படியாவும் இது கிண்டிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா மூடி இது போல் மூடி வச்சிருக்கலாம். 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு மல்லித்தழை இதை ஆட் பண்ணிக்கணும். மல்லித்தழை ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம கடைசியாக இறக்குறப்போ கொஞ்சம் ஒரு மிச்சம் 2 டேபிள் ஸ்பூன்ல அந்த சமையலையும் ஆட் பண்ணிக்கணும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நம்ம சப்பாத்திக்கோ சாப்பாட்டுக்கோ எல்லாருக்குமே தொட்டுக்கோ நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இதை முடிஞ்ச அளவு இதை வந்து சூடாக அப்படியே சர்வ் பண்ணிட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டிப்பாக, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு போய் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.